கோவிட்19 கொடிய இரண்டாவது அலை இந்தியாவை தாக்கி வருகிறது. இந்த நிலையில் கோவிட்19 நோயிலிருந்து மீண்டு கொண்டிருக்கும் நோயாளிகளை கருப்பு பூஞ்சை என்று அழைக்கப்படும் ஒரு அரிய நோய் தொற்று பாதிப்பதாக சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள் இப்போது தெரிவிக்கின்றனர். மியூகோர் மைகோசிஸ் என்பது என்ன? மியூகோர் மைகோசிஸ் என்பது மிகவும் அரிதான தொற்று. மண், தாவரங்கள், உரம் மற்றும் அழுகும் பழங்கள் மற்றும் காய்கறிகளில் பொதுவாக காணப்படும் பூஞ்சையால் இது உருவாகிறது. 50% இறப்பு விகிதத்தை கொண்ட இந்த பூஞ்சை தீவிர கோவிட்19 நோயாளிகளிடம் அவர்களுக்கு உயிர் காக்கும் சிகிச்சையான ஸ்டீராய்டுகளின் பயன்பாட்டால் தூண்டப்படலாம் என மருத்துவர்கள் கூறுகிறார்கள். ஸ்டீராய்டுகள் கோவிட்19 நோயாளிகளின் நுரையீரலில் ஏற்படும் வீக்கத்தை குறைத்து கொரோனா வைரஸை எதிர்த்து போராட உடலின் நோய் எதிர்ப்பு அமைப்பு அதிக அளவில் செயல்படும் போது ஏற்படக்கூடிய சில சேதங்களை தடுக்க உதவுகிறது. ஆனால் அவை நோய் எதிர்ப்பு சக்தியை குறைத்து டயபெட்டிஸ் நோயாளிகள் மற்றும் டயபெட்டிஸ் அல்லாத கோவிட்19 நோயாளிகளின் இரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்கின்றன. நோய் எதிர்ப்பு சக்தியின் வீழ்ச்சியே மியூகோர் மைகோசிஸ் என்ற நிலைக்கு காரணமாக இருக்கலாம் என கருதப்படுகிறது. கடந்த முதல் அலையின் போது ஏற்பட்டதை காட்டிலும் தற்போது ஏற்படும் பூஞ்சை தொற்று வீரியம் நிறைந்ததாகவும் எண்ணிக்கையில் அதிகம் இருப்பதையும் கண்டு வியப்படைவதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். பூஞ்சை தொற்று நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு பொதுவாக மூக்கடைப்பு மற்றும் மூக்கில் ரத்தம் வழிதல், வீக்கம், கண்ணில் வலி, கண் இம இறக்கம் போன்ற அறிகுறிகளுடன் தொடங்கி பார்வை மங்குதல் முதல் பார்வை இழப்பு வரை ஏற்படுகிறது. மூக்கை சுற்றி தோளில் கருப்பு திட்டுகள் தோன்றலாம். மருத்துவர்கள் தங்கள் நோயாளிகளில் பெரும்பாலானோர் பார்வை இழப்பு ஏற்பட துவங்கிவிட்ட கட்டத்தில் தான் சிகிச்சைக்கு வருவதாகவும் அந்த தொற்று மூளைக்கு பரவாமல் தடுக்க கண்களை அகற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்படுவதாகவும் கூறுகிறார்கள். சில சந்தர்ப்பங்களில் நோயாளிகள் இரு கண்களிலும் பார்வை இழந்து விடுவதாகவும் சில அரிய சந்தர்ப்பங்களில் நோய் பரவாமல் தடுக்க மருத்துவர்கள் தாடை எலும்பை அறுவை சிகிச்சை மூலம் அகற்ற வேண்டியிருப்பதாகவும் இந்திய மருத்துவர்கள் கூறுகிறார்கள்.